என் பொண்ணு ராமுவை பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. அதை உங்களுக்காக நான் தமிழில் பேசி அதை உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன். வாங்க இப்போ வீடியோ போய் பார்க்கலாம். வந்து ராம் எங்கள் வீட்டுக்கு வந்த முதல் நாள். எங்கள் பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க நாய் வாங்கணுன்ட்டு. நாங்கள் ஒரே நாளில் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு அன்றைக்கே போய் நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டோம். இவன் பிறந்த தேதி வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி 2009. நாங்கள் அவனை அடாப்ட் பண்ண தேதி வந்து மார்ச் 30ஆம் தேதி அவனை அடாப்ட் பண்ணோம். இவன் கூட வந்து 5 பப்பி கூட வந்தது நாங்கள் அடாப்ட் பண்ணும்போது. இவன் தான் ஃபஸ்ட்டு எங்களை பார்த்த உடனே ஓடி வந்தான். எங்களுக்கும் பார்த்த உடனே இவனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அன்றைக்கே நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இவன் வந்து கோல்டன் ரிட்ரீவர் மிக்ஸ்டு ப்ரீடு. அம்மா வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு, அப்பா வந்து கோல்டன் ரிட்ரீவரு. அவனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது அரௌண்டு 8 மணி 9 மணி ஆயிடுச்சு நைட்டு வந்து. அதுக்கப்புறம் அவனை வந்து குளிப்பாட்டி பொட்டு வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து கொஞ்சம் படுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டான். அப்புறம் பெட்டில் எங்கள் கூட படுக்க வச்ச உடனே நல்லா தூங்கிட்டான். அன்னைக்கு வந்து இது வந்து மொதல் தடவை படியேற கற்றுக்கிட்டான். அவனுக்கு ஹைட் அண்ட் சீக் விளையாடுனா ரொம்ப ஆசை. யாராவது அவன் கண்ணை மூடிட்டு அவனோட திங்ஸை வந்து எங்கேயாவது ஒழிச்சு எடுத்து வச்சுட்டா உடனே போய் தேடி எடுத்துகிட்டு வந்துடுவான். நாங்கள் ஸ்ப்ரிங்க்ளர் ஆன் பண்ணால் நல்லா தண்ணியில் விளையாடுவான். பாருங்கள் எப்படி விளையாடுறான்ட்டு. அவன் தண்ணியில் விளையாட ரொம்ப ஆசை. எங்கள் வீட்டு பின்னாடி இருக்க லேக்கிலே வந்து அவனுக்கு நீச்சலும் கற்றுக் கொடுத்தோம். நல்லா ஸ்விம் பண்ணுவான். இவன் வந்து கோல்டன் ரிட்ரீவர் வந்து ஹண்டிங்க்கு யூஸ் பண்ணுற டாகு. அந்த டக்கு எல்லாம் ஷூட் பண்ணிட்டா ரிட்ரீவர் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துடும். அந்த ரிட்ரீவ் பண்ணுறது வந்து அது ஜீன்லேயே இருக்குது. நம்ம இப்போ எதாவது தூக்கி போட்டால் உடனே போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுத்துடும். இதை பாருங்கள், என் பையன் வந்து ஒரு பெரிய குச்சியை தூக்கி போடுறாரு, அதை போய் எடுத்துகிட்டு வர போகிறான் பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் விளையாட விட்டாலும் நல்லா விளையாடுவான் தண்ணியில் வந்து. ஒரு வருஷம் வந்து மழை நல்லா பெஞ்சு தண்ணி வந்து உள்ளே வரைக்கும் வந்துடுச்சு, ஃபென்ஸுக்குள்ளே வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் விளையாட்டுருக்கான். அதில் என்ன வேற பார்த்துக்கிறான், நான் பார்க்குறேன்னா இல்லையான்ட்டு நான் எதா சொல்லுவான்ட்டு. அவனுக்கு விளையாடுனா ரொம்ப ஆசை. அதை பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் வந்து லேக்கில் வந்து போட்டு விட்டாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி போயிட்டுருக்கான். இது வந்து என் பசங்க வந்து முன்னாடி விளையாடும் போது கூட விளையாட்டுருக்கான். பசங்க கூட விளையாடுனா ரொம்ப ஆசைப்படுவான், எதை தூக்கி போட்டாலும் எடுத்துகிட்டு வந்துடுவான். என் பொண்ணு பார்க்கில் ஸ்கேட்டிங் பண்ணும்போது அவ கூடயே ஓடி போகிறான் பாருங்கள். லீஷ் போடலனாலும் எங்கேயும் போக மாட்டான், கூடவே தான் இருப்பான். இது வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேம்பிங் போயிருந்தோம். அங்கே வந்து பசங்க கூடலாம் சேர்ந்து விளையாடினா அப்போ எடுத்த ஃபோட்டோ இது வந்து. இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே அவங்க பேக்யார்டில் போய் அவன் விளையாடினான். இவன் வந்து ரொம்ப ஒபீடியன்ட்டு. ஒரு தடவை சொல்லி கொடுத்தா ரொம்ப சீக்கிரமாக கற்றுப்பான். ஒரு தடவை ராமுன்னு கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவான். விசேஷ நாளில் வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது தான் அவனுக்கும் கொடுப்போம். இது வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு. இது வந்து ஆயுத பூஜைக்கு என் பொண்ணு வந்து அவனுக்கு பரிமாறுறா.
பாருங்கள் இலை போட்டு சாப்பிட்றாரு. இது வந்து பொங்கல் அன்னைக்கு நாங்கள் சாப்பிடுன்னு சொன்னால் தான் அவன் சாப்பிடுவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். இது வந்து நாங்கள் ஹைக்கிங் போயிருந்தோம், அங்கே வந்து தண்ணி நிறையா ஓடிட்டு இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரரும் இவனும் தண்ணியை கிராஸ் பண்ணும்போது தண்ணியில் வழுக்கி கீழே விழுந்துட்டான். அதிலிருந்து மேலே ஏறி வர தெரியல, அவனுக்கு ஸ்விம்மிங் தெரியும், இருந்தாலும் ரொம்ப பயந்துட்டான். அந்த பக்கமாக வந்த லேடி இதை பார்த்துட்டு அவனை வந்து காப்பாற்றிட்டு வந்து எங்கெல்லாம் கொடுத்தாங்க. தண்ணி பார்க்கறதுக்கு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நிறைய கரண்ட் இருந்தது அதில். இவங்கிட்ட வந்தப்புறம் நிறைய கேம்பிங் போக ஆரம்பித்தோம். வருஷத்துக்கு 3-4 தடவை கேம்பிங் போயிடுவோம். அங்கே நான் சமைச்சிட்டு இருந்தேன், என் பக்கத்தில் உட்காந்து ஜொல்லு விட்டுட்டு இருப்பான். இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபோட்டோ பார்த்தா தெரியும், ஜொல்லு விட்டுட்டுருக்கான். இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே கேம்பிங் போகும்போது ஹைக்கிங் போவோம். அந்த ராமு எங்கள் கூட இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப தைரியம், எந்த ஹைக்கிங்க்கும் எங்கே வேணாலும் நாங்கள் தனியாக இவனை கூட்டிகிட்டு போயிடுவோம். இது வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட ஹைக்கிங் போயிருந்தோம், அவங்கக்கிட்டேயும் கோல்டன் ரிட்டீவர் நாய் இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் ஓயாமல் நல்லா விளையாடுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக விளையாடுவாங்க. லீஷை கழட்டி விட்டுட்டா போதும், ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு ராமுன்னு கூப்பிட்டா திரும்பி ஓடி வந்துடுவான், எங்கே போனாலும் உடனே ஓடி வந்துடுவான். பாருங்கள் ஓடி வரான், பாருங்கள் நல்லா சுற்றிட்டு. ஹைக்கிங் போயிட்டு வந்தால் அவ்வளோதான், டயர்டாகி அப்படியே படுத்துடுவான். பாருங்கள் படுக்கிற சைஸை பாருங்கள். இது வந்து வாட்டர் ஃபால்ஸு, நாங்கள் போன சமயத்தில் அங்கே தண்ணி வரல, பாருங்கள் கொஞ்சோண்டு இந்த பக்கம் சைடில் வருது. என் பசங்க வந்து மேலே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மேலே ஏறி போனாங்க, இவனும் அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே ஏறிட்டான் பாருங்கள். இது வந்து நாங்கள் இருந்த கேம்ப் கிரவுண்டு, டேபிள் மேலே ஏறி உக்காந்துட்டுருக்கான் பாருங்கள். அங்கே தான் நாங்கள் டென்ட்டு போட்டு இருந்தோம். இது வந்து நான் கேம்ப் கிரவுண்டை காலி பண்ணி எல்லாத்தையும் காரில் லோட் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். அவனை விட்டுட்டு போயிடுவான்னு நினச்சிட்டு ரெடியாக நின்றுட்டுருக்கான் பாருங்கள் காருக்குள்ளே ஏறுறதுக்கு. நாங்கள் ஹைக்கிங் போயிட்டு வந்தப்புறம் இவன் காலெல்லாம் புண்ணாயிடுச்சு, அது வந்து தார் ரோடு, அதில் நடந்து போய் அவன் கால் எல்லாம் புண்ணாயிடுச்சு. நான் மருந்து போட்டு கட்டு போட்டு விட்டுருந்தேன். எங்கே பாம்பு ஏதாவது இருந்தாலும் கண்டுபிடிச்சிடுவான். இது வந்து நாங்கள் தோட்டத்தை வந்து லெவல் பண்ணிகிட்ருந்தோம், எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஆளுங்க வந்து அங்கே கல் கட்டையெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. அங்கே வந்து பாம்பு இருந்திருக்கு, அதையும் அவன் தான் கண்டுபிடிச்சான். நாங்கள் கூப்பிட கூப்பிட அதை விரட்டாமல் வரல அவன். இது வந்து என் பையன் வீட்டுக்கு போயிருந்தபோது எடுத்த ஃபோட்டோ, அங்கே ஃபெரி வீல் இருக்குது பாருங்கள், ராட்டினத்துலேயும் இவன் ஏறிட்டு வந்தான். இது வந்து மாயா எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தது, அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடினது. இதுதான் எங்களோட இருந்த கடைசி நாள், எங்களால் மறக்க முடியாத நாள் இந்த நாள்.
ராமு பாய்.